எப்படி இருக்கீங்க? சிக்கன் 65 செம்மயா இருக்கு பாபி. நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிற மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கு. பிரியாணியும் சூப்பரா இருக்கு. ஓகே சூப்பரா சிக்கன் 65 ரெடி ஆயிச்சு. டேஸ்ட் எப்படி இருக்கு? நான் டேஸ்ட் பார்த்து சொல்றேன். இது வந்து பிகினர்ஸ் ரெசிபி. யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஈஸியாவும் இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். பாருங்க. அடி பிடிக்கவே இல்ல. சரிதா? கொஞ்சம் காட்டணும் கொஞ்சம். வெயிட். ஆமா தரானே. நான் வெரி குட். அடி பிடிக்காம வந்திருக்கு. பிரியாணி டேஸ்ட் வந்து பிரியாணி மசாலா மூலமா வருமா இல்ல இந்த போற வெங்காயம் தக்காளி மூலமா வருமா? இதெல்லாம் என்ன பதில் சொல்றது? அது இல்லாம இது இல்ல இதெல்லாம் அது இல்ல. எல்லாமே இருக்கணும். அப்படியா? मरद உன்ன யாரும் அப்படி செய்ய சொல்றாங்க நீயே செய்ய வேண்டியதனமா அப்படி சொல்றாங்க ஏதோ கம்பெனி லேயாப் இருக்கு அதனால வேலை இல்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இல்லங்க நான் நாளைக்கு ஊருக்கு போன பிறகு நீங்க வந்து சீல் பண்ண கூடாது கரெக்ட் சிக்கன் 65 ரெடி ஆயிச்சு அதுக்குள்ள பசியே வந்துருச்சு அல்வா இது பஹரைல ஃபேமஸ் இல்லங்க அல்வா ஆமா ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு நினைச்சீங்கனா கூட உங்களால சாப்பிடாம இருக்க முடியாது அவ்வளவு சூப்பரா இருக்கு हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल दिना किचन इनकी संडे सो संडे स्पेशल एनोड हस्बैंड समिकरार सो चिकन बिरयानी चिकन 65 एनेगा हम सो बात करेंगा हेलो ओके सो फर्स्ट चिकन 65 को मैरिनेशन பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் பிரியாணி செய்ய போலாம் ஓகே அதுக்கு சிக்கன்ல மிளகாய் தூள் போடுங்க எவ்வளவு ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க ओके ओके இதுக்கு அப்புறம் உப்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு போடுங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அங்க மசாலா டப்பா இருக்கு மசாலா டப்பா அஞ்சு பெட்டி அது சொல்றோம் மசாலா டப்பா இருக்கு ஓகே மஞ்சள் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பிரியாணிக்காக வெங்காயத்தை தக்காளியை கட் பண்ணியாச்சு புதினா கொத்தமல்லி ரெடியா இருக்கு சிக்கன் ரெடியா இருக்கு மசாலாவும் எடுத்து வச்சாச்சு அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இவர் வந்து ஒரு கீரை பிரியர் கீரையை பார்த்ததுமே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு ஒரு ஸ்பூன் ஸோ சிக்கன்ல உப்பு காரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் இந்த பைண்டிங் ஏஜென்ட் வேணும்ல கொஞ்சம் இதில் வந்து மாவு சேர்க்கணும் ஒன்றிலிருந்து ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போடலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம் கை வச்சு கலந்தாலும் ஈஸியாக இருக்கும் எரியும் அந்த காரம் அவ்வளோ அதிகமாக இருக்காது பரவாயில்ல கலந்துக்கலாம் இப்போது இதில் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சிக்கலாம் உங்க கை பாத்தீங்க நமக்கு வந்து பார்த்த உடனே பிடிக்கும்ங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்றேன் ஓகே இது ஆர்கானிக் ஃபுட் கலர் தான் சோ உங்களுக்கு ஃபுட் கலர் வந்து அவாய்ட் பண்ண முடியல ஆனா ஹெல்த்துக்காக கவலைப்பட்டீங்கனா ஆர்கானிக் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ஃப்ளேவருக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு அப்படியே ஊற வச்சிரலாம் ஓகே ஓகே இன்னும் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை பார்த்து பயந்துடாதீங்க எங்க வீட்ல இருக்க பெரிய பாத்திரம் அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் சோ இதெல்லாம் நாம செய்ய போறோம் ஓகே இதல எண்ணெய் போடுறோம் இது வந்து பூரி செஞ்சமா அந்த எண்ணெய் சோ உடனே பிரியாணி பண்ணிரலாம் டேஸ்ட் ஓகே போதும் பிரியாணி அதெல்லாம் போதாது நிறைய ஊத்தலாம் அப்படியே ஊத்தலாம் ஊத்தலாம் ओके बिरयानी के இந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்துறோம் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஊத்தா பத்தாது ஓகே எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும் காஞ்ச பிறகு அதுல நம்ம ட்ரை மசாலா வச்சிருக்கோம்ல கரம் மசாலா பிரியாணியில பட்டை
லவங்கம் ஏலக்காய் அப்புறம் அனாசி இருக்குல்ல அது அப்புறம் ஜாவித்தி பெரிய ஏலக்காய் எல்லாருக்கும் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் பேர் கடல் பாசி ஆட் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கோ சொல்லுங்க பார்த்தேன் இங்கே வந்து பார்த்தோன்னா பட்டை அது பிரியாணி இலை பிரியாணி இலை பட்டை லவங்கம் ஜாவித்திரியா அப்புறம் வந்து ஏலக்காய் சீரகம் சோம்பு ஸோ ஓகே எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதெல்லாம் இருக்குல்ல இது வந்து இல்லை இந்த இதெல்லாம் வந்து அப்படியே லைட்டாக நம்ம இதெல்லாம் இடிப்போம்ல ஒரு பேர் தெரியுது இது இடிச்சு போடணுமா இலையெல்லாம் அந்த நம்ம இஞ்சி போடணும் தட்டி போடுவோம்ல வீட்டை நம்ம வீட்டில் ஒரு மாதிரி இருக்குமேச்சுங்களா அது தட்டி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம எப்படி போட போகிறோம் அப்படியே தான் போட போகிறோம் நம்ம போடட்டுமா எல்லாத்தையும் ஒரே டைமில் போடணுமா ஒன்று போடணுமா அந்த சோம்பு சீரகத்தை தவிர மிச்ச எல்லாத்தையும் போட்டுருங்க ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் ஊற்றின பிறகு அதில் பிரியாணி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா இன்னும் சேஞ்ச் ஆகல கரண்டி வேணும் பேபி ஆ கரண்டி தரேன் உங்க வீட்டுல நடக்க ஆரம்பிச்ச குட்டி குழந்தைங்க இருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும் ஓகே அவ்வளவுதாங்க இப்ப நீங்க சோம்பு சேர்த்து ரெண்டும் ஒன்னா சேர்த்துருங்க போட்டுலாம் ஓகே அடுத்து என்னப்பா ஆனியன் போடுங்க மொத்த ஆனியன் போட்டுட்டுமா ஆ போடுங்க பார்த்து மேல என்ன தெரியுது பச்சை மிளகாய் போடுங்க பச்சை மிளகாய் போடுங்க இது அப்படியே லைட்டாக மூடி ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து பிகினர்ஸ் ரெசிபி யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரெபி இந்த அளவுக்கு ஆனியன் ஃப்ரை ஆனால் போதும் அப்புறம் ஆ ஓகே இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் போடுங்க போடுங்க இன்னும் கூட போடுங்க ஆ இன்னும் கொஞ்சம் ஓகே போதும் 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 இஞ்சி பூண்டு தான் பண்ண நல்லா டேஸ்ட் வரும் அதுக்காக ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கிறதுனால இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்தா கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால நம்ம கலர் விட்டுட்டே இருக்கலாம் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வந்து லாஸ்ட்டாக போடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் போடணுமா எஸ் இது புதினா அது கொத்தமல்லி சரி அது கொத்தமல்லி இது புதினா ஆமாம் ஓகேங்க இப்போ ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஸ்பூன் கூட போடுங்க குட்டி ஸ்பூன் இருக்குல்ல போடும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க ஓகே தக்காளி ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேபி பிரியாணி டேஸ்ட் வந்து பிரியாணி மசாலா மூலமா வருமா இல்ல இந்த போடுற வெங்காயம் தக்காளி மூலமா வருமா இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுது அது இல்லாம இது இல்ல இது இல்லாம அது இல்ல எல்லாமே இருக்கணும் அப்படியா சரி பிரியாணி மசாலா போடுறோம் நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே கொஞ்சம் சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து மூடி விட்டுலாம் பசி வந்துச்சு அது அப்படியே கொஞ்சம் சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க சாகடிக்காதீங்க அதெல்லாம் சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சுல்ல இப்ப வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடுங்க
பிரியாணி மசாலா போட்டவுனே நல்லா ஸ்மெல் தூக்குது பேபி. அம்மா இந்த ரெசிபி எல்லாம் சொன்னியா உனோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு? இந்த ரெசிபி வந்து இத காட்டணும். एक्चुअली நான் வந்து பிரியாணி செய்யும்போது காட்டலாம் நினைச்சேன். பட் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கா? சோ அதை காலி பண்ணிட்டு ஃப்ரெஷா அரைப்போம்ல. ஓகே காட்டலாம். ஒரே வேலையா முடிஞ்சிரும். நமக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்லயும் போட மாதிரி இருக்கும். சரி. சோ இப்போ வந்து ஓ சூப்பர். ஓகே இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதே இந்த தண்ணி ஊத்துறது என்ன அளவு இருக்கா? ஆமாங்க. இப்போ நார்மலா வந்து 1:2 அந்த மாதிரி தான் பண்ணி வைப்போம். ஓகே. ஒரு பர்சன்டேஜ் சிக்கனுக்கு சிக்கனுக்கு இல்ல ஒரு கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி அந்த மாதிரி வைக்கணும். என்னங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஓகே உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஏமா நான் அம்மா கடாவலா சரவண இதரா டாடி சூட வந்து చేస్తున్నారు பேபி. காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. உப்பு வந்து அதிகமா இருக்கணும். அதிகனா ரொம்ப அதிகமா இருக்க கூடாது. நம்ம எப்பவுமே வந்து கரெக்ட்டா இருக்கும்ல சாப்பாடு கரெக்ட்டா இருக்கும்ல அதை விட கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கணும். அப்பதான் வந்து வெந்து வரும்போது கரெக்ட்டா இருக்கும். ஓகே. காரம் வந்து கொஞ்சம் கம்மியா தெரியுதுல? நம்ம பச்சை மிளகாய் நிறைய போட்டுறோம். சோ பச்சை மிளகாய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குக்க ஆகும்போது அந்த காரம் ஈக்குவல் ஆயிடும். அப்படியா? ஆமா. பை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நம்புங்க. ஓகே. சரிங்க ரொம்ப கலங்கிட்டே இருக்காதீங்க. அதை வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. இருங்கங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மிச்சம் வச்சிருக்க அந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்படியே ஃபுல்லா போட்டுறலாம். நீங்க இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் காட்ட தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் அந்த புதினா கொத்தமல்லி நீங்க அப்படியே போட்டுறலாம். அப்படியே போட்டுறலாமா? போட்டுறலாம். சரி ஓகே கலக்குங்க கலக்குங்க. அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். சரோன் அப்போ கேட்ச் செய்ய பை. நப்பா பல்லா சீன் போற அரிசியில பிசிட்ட போறனா தண்ணி கொதிக்குது இல்லையா? சோ இப்போ அரிசி போட்டுறலாம். பாத்து இப்போ ஸ்மெல் சூப்பரா வருதுல. சோ இங்க தயிர் லைட்டா தெரியுது இல்ல சரியா கலங்காம. இது கொஞ்சம் ஆட் பண்ண ஃபர்ஸ்டே ஆட் பண்ணனும் மறந்துட்டோம். சோ தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணோம். அது சரியா கலங்கல. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். அதுதாங்க நம்மளா செஞ்சேனா ஒழுங்கா செய்யலாம். இந்த பிள்ளைக்கு சொல்லி சொல்லி செய்யறதா மறந்துட்டேன். யாருமே அப்படி செய்ய சொல்லுங்க நீதனமா அப்படி சொல்ல போறாங்க. ஏதோ கம்பெனி லே ஆஃப் இருக்கு வித்தியாசம் இருக்கு. ஜஸ்ட் லைட்டா ஒரு mix பண்ணுங்க. ரைஸ் உடைய கூடாது. அது சும்மா ஒரு கலக்க கலந்துட்டு சும்மா ஜென்டலா ஆமா கலந்துட்டு ஓகே. இப்போ இதுக்கு மேல ஒரு ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே விட்டுட்டு இப்போ விட வேணாம். நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி கொதிச்ச பிறகு நெய் விட்டுக்கலாம். போது 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 ஓகே ஹேண்டில் தி கேர் ஓகே ஓகேல பாத்துக்கோங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிரலாம். ஏன் அப்படி அவ்வளவு பொறுமையா கலக்கணும்? ரைஸ் அப்பதான் உங்களுக்கு நீல நீலமா இருக்கும். பாதி பாதி தான் இருக்கும். ஓகேவா? அந்த தண்ணி கொஞ்சம் அப்படியே கம்மியா இருக்கும். இந்த வெத்தற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதுக்கு அப்புறம் அதல நம்ம தம் போட்டுலாம். ஓகே. இப்போ சிக்கன் 65 பண்ணிக்கலாம். ஓகே. என்ன ஊத்துங்க? என்ன கஞ்சத்தை செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கட்டுமா? என்னங்க? ஏய் கஞ்சிச்சு பா. ஓகே சோ சிம்பிளாவேங்க. சரி பிரியாணி. ஒரு நாவ வச்சு. அடிச்சோ. அது மந்திர குறை. நான் பிரியாணி பார்க்கறேன். கொஞ்சம் பாத்து பண்ணு. டைம் ஆயிடுச்சு. வெளியில போனா எங்க ஹோட்டல்ல கூட கிடைக்காது பிரியாணி. போட ஆரம்பிக்கட்டுமா? ஆ போலாம். பாருங்க பாத்து சேஃபா போடுங்க. சரி லைட்டா mix பண்ணிக்கோங்க. பாத்து சேஃபா இருக்கா? இப்போ தண்ணி ஓரளவு வத்துறோம். அதுக்கு மேல ஒரு தட்டு போட்டு மேல வெயிட் வச்சு தம் போட்டுட்டேன். ரொம்ப சிம்பிளா வச்சாச்சு. இப்ப வந்து அப்படியே குக்க ஆகட்டும். ஓகே சூப்பரா சிக்கன் சிக்ஸ்டி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன்.
chicken 65 ready aayichu adukula pasiyum vandirchu alva idu bahrain la famous illenga alva aama bahrain la romba famous alva aama idu idu thala thala actually idu chuma mala and mundri la chuma potirukanga la idillama innona romba nuts iruka mari innor alva irukum but enak idu dhaan romba pidikum en na ketenga तिरनवे अलवो अंतनवे अलवा कैस्ट ना स्वीट सापकूड़ा नीचे सापा सूपर सो ब्रियाणी सूपर बेबी और कॉर्नर पाकल अड़पिचर इप्ली से पापम पापम पांग अड़पिड़े फ्रीदा कुछ काट वेरी गुड அடிபிடிக்காம வந்திருக்கு. ஓகே பேபி. சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. ஃபர்ஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டர் ஃபேஜ் போங்க. சூப்பர். சூப்பர். இப்போ பிரியாணி. நல்ல லெக் பீஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க इन सूपरान रेसीपियो इन वीडियो मीट पड़ो थैंक्स फॉर वाचिंग थैंक्स फॉर वाचिंग ओके चारों नहीं सुनिंगला थैंक्स फॉर वाचिंग चलेंगे एप्पडी इरुंगा चिकन 65 समया इरुंदु बी नल्ला 5 स्टार होटल ला सापड़ा मारी नल्ला टेस्टा इरुंदु बिरयानी सूपरा इरुंदु सो ना ऑलरेडी சொன்ன மாதிரி நம்ம பேட் வீடியோகிராஃபர் நான் இங்கிலீஷ் தான நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ ड्रैमा